பரம அழைப்பு ஆமேன் பரம அழைப்பு என்று சொல்லும்போது அது பரலோகத்திலிருந்து தேவனிடத்திலிருந்து வருகிற ஒரு அழைப்பு ஆச்சரியம் தானே அது எவ்வளவு விசேஷமானதல்லவா நம்மை அழைக்கிறார் என்றால் அது இன்னும் மேன்மையான காரியம் அல்லவா நம்ம உங்களையும் என்னையும் அழைத்த அழைப்பு எப்படிப்பட்ட அழைப்பு பரம அழைப்பு எங்களை பிரேருக்கு எழுதின நிருபோம் மூன்றாவது அதிகாரம் முதல் வசனத்தை படித்து பாருங்கள் அந்த முதல் பாகத்தை மாத்திர நாம் இப்போது கவனிக்க போறோம் இப்படிப்பட்ட இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே இந்த பரம அழைப்பு அவர் பரலோகத்திலிருந்து நமக்கு அழைக்க அழைப்பு தந்திருக்கிறார் நாம் யார் பரிசுத்தவான்கள் நாம் யார் பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார் பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே என்று பவல பூசலன் எப்ரேயர் நிருபக்காரர் எப்ரேயருக்கு அந்த வார்த்தைகளை எழுதியிருக்கிறார் ஆகையினாலே பரம அழைப்பை பெற்றுக்கொண்ட நாம் பரிசுத்தவான்கள் Hallelujah! Hallelujah! ஒருவே ஒருவேளை குறைகள் இருக்கலாம் பலவீனங்கள் இருக்கலாம் தவறுகள் இருக்கலாம் என்றாலும் கத்தர் நம்மை அழைத்தபடினாலே அவர் நம்மை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி அவருடைய பரிசுத்தாவினாலே முத்திரித்து இந்த வேத வசனங்களையும் நமக்கு தந்து நம்மை அவர் முன்பாக நிறுத்தும் போது அவர் குற்றத்தை பார்க்கிறதில்லை குறைகளை பார்க்கிறதில்லை அவருடைய மூடி மூடிவிடுகிறார் அவருடைய பரிசுத்த வஸ்திரத்தினாலே மூடிவிடுகிறார் நம்மை பரிசுத்தவான்களாகவே பார்க்கிறார் அலூய்யா பரிசுத்தவான்கள் என்றுதான் வேத வசனம் சொல்லுகிறது ஆகையினாலே இந்த ஒரு எண்ணத்தை நீங்கள் விட்டுவிடவே கூடாது வீட்டில் வேலை செய்தாலும் சரி மற்றவர்களோடு பழகினாலும் சரி அல்லது ஆலயத்துக்கு வருகிற நேரத்திலே பரிசுத்தவான்கள் போல தான் காணப்படுவோம் இல்லையா எதுவும் போட மாட்டோம் யார்கிட்டையும் குறையா பேசிகிட்டு இருக்க மாட்டோம் வந்து நல்லா அழகா உட்காந்துட்டு நல்லா கைத்தட்டி பாட்டு பாடி வேத வசத கரத்தில் வைத்து கொண்டு பரிசுத்தவான்கள் போல நடித்து கொள்வோம் இனி செல்லும் போது நம்முடைய வாழ்க்கையில் பல குறைபாடுகள் வருகிறது அல்லவா இந்த குறைகளின் நிமித்தமாக நீங்கள் தொய்ந்து போய்விடாதபடிக்கு குறைகளை அறிக்கை செய்து இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பரிசுத்தவான்களாய் மாற வேண்டும் ஆலுயா ஆலெலூயா நான் முதல்ல சொன்னது போல குறைகளை உணர்ந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் நம்மை பரிசுத்தவான்களாகும்படி அழைத்திருக்கிறார் கர்த்தர் பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் என்று இன்னொரு வசனம் சொல்லுகிறது ஆகையினாலே அவர் எப்போதும் பரிசுத்தராக இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாக இருக்கும்படி மாத்திரம் விரும்புகிறார் அலுவயா அது அதற்காக தான் பரம அழைப்பை அவர் நமக்கு தந்திருக்கிறார் பரலோகத்திலிருந்து அந்த அழைப்பை நமக்கு தந்திருக்கிறார் சிலரை குறிப்பிட்ட சிலரை ஆண்டவர் நான் முதல்ல சொல்லிக்கொள்ளுகிற காரியம் என்னவென்றால் முதல் கத்தரை எல்லாரையும் அழைக்கிறார் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் வா பாவத்தினாலே பாரத்தினாலே வியாதியினாலே சாபத்தினாலே இன்னும் பலவிதமான போராட்டங்களில் சிக்கி நம் பார சுமந்து தவிக்கிறோம் அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் ஏசு தன்னிடம் அழைக்கிறார் அல்லையா ஏசு அழைக்கிறார் ஏசு அழைக்கிறார் ஆகினாலே அவரிடத்தில் நாம் கடந்து வர வேண்டும் எங்கெங்கேயோ போகிறோம் இல்லையா மனுஷடத்தில் போகிறோம் அல்லது இன்னொருத்தங்க சொந்தக்காரங்கக்கிட்ட போகிறோம் யார் நமக்கு உதவி செய்வார் என்று நம்முடைய உள்ளத்தில் நமக்கு யார் மேலே பிரியம் வைத்திருக்கிறோமோ அவர்களிடத்துலலாம் விரும்பி போகிறோம் நம்பி போகிறோம் ஏமாந்து போயிடும் வேதனையோடு இன்னும் கொஞ்சம் பாரத்தை சுமந்தவர்களாகவே வருகிறோம் இப்போ ஒரு கத்தர் சொல்லுகிறார் நீங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா அது எந்த விதமான பாரமாக இருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தரு இழைப்பாறு ரெஸ்ட்டு ரெஸ்ட்டு தருவார் அவர் ஒரு இளைப்பாறுதலை விடுவார் இந்த பாரத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் கவலைகளை கவலைகளெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் நம்முடைய துக்க துயரங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் கல்வாரி சிலுவையிலே நமக்காக ஜீவனை கொடுத்து நம்முடைய வேதனை நம்முடைய பாவம் பாரம் துக்கம் வியாதி மரண பயம் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு விடுதலை தருகிறார் ஹாலலூயா எவ்வளவு பெரிய பாக்கியம் அல்லவா எவ்வளவு பெரிய ஜெயத்தின் பாதை அல்லவா ஹாலலு இதை விட்டு விட்டு நான் மனுஷனை நாடி போய் வெட்கமடையவே வேண்டாம் எதுவாக இருந்தாலும் நாம் இருக்கிற இடத்திலேயே உங்கள் வீடுகளில் இருக்கும்போது ஒரு கஷ்டம் வந்துவிட்டதா விட்டதா உடனேயே நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் சில நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கூட முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்கா இருக்கலாம் அந்த நேரத்தில் இருதயத்தில் கூப்பிடுங்கள் இயேசுவே எனக்கு இரக்கம் செய்யும் என்று கூப்பிடுங்கள் அதாவது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு என்னது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு உதவி செய்வேன் என்று சொல்லியிருக்கார் இலைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார் அவர் ஆபத்துல உதவி செய்கிற நல்ல தேவனா இருக்கு அவர் ஒருவருக்கு தான் இந்த வல்லமை உண்டு வேற யாருக்கும் முடியாது நம்ம அம்மா அப்பா பக்கத்துல இல்லை வேற யாரும் இல்லை பிள்ளைகள் இல்லை கணவர் இல்லை யாரும் இல்லை அந்த நேரத்துல கத்தரை நோக்கி கூப்பிடும்போது போது நிச்சயமாகவே கத்தர் நமக்கு வந்து உதவி செய்வார் ஹலூயா ஹாலு இந்த கம்யூனிஸ்ட் நாட்டில் எல்லாம் பயங்கரமான புத்தகத்தை கொடுத்தார்கள் தேவ பிள்ளைகளுக்கு அந்த நேரங்களில் அவர்கள் தன்னந்தனியாக விடப்பட்டு அந்த பயங்கரமான ராட்சச போல நிற்கிற அந்த மக்களுக்கு முன்பாக நிற்கும்போது அவர்கள் துடி மனம் வேதனையோடு நின்று கொண்டிருப்பார்கள் என்ன செய்வதென்று திகைத்து கொண்டு நின்று கொண்டிருப்பார்கள் அந்த நேரத்தில் அவங்க என்ன உபத்திரவப்படுத்தினாலும் என்ன வேதனைப்படுத்தினாலும் இயேசுவே என்று உள்ளத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருப்பார்கள் நிச்சயம் அவர்களுக்கு அவர் உதவி செய்த எத்தனையோ சாட்சிகளை நான் படித்திருக்கிறேன் ஆகையினாலே எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆகையினாலே கர்த்தரிடமே செல்லுவோம் அவர் பரம அழைப்பினாலே அழைத்திருக்கிறார் பரிசுத்த சகோதரரே என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் பரிசுத்தவான்களாகும்படி நம்மை அழைத்திருக்கிறார் ஆகையினாலே ஆண்டவருக்கு முன்பாக நம்மை சரி செய்து கொள்வோம் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக இன்னும் ஒரு வசனத்தை படிப்போம் ஒன்று திமுத்தையு ரெண்டு திமுத்தையு முதலாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் ரெண்டு திமுத்தையு முதலாம் அதிகாரம் ஒன்பது அவன் அவர் நம்ம நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தமாக அவர் நம்மை ரட்சிக்கவில்லை தம்முடைய தீர்மானத்தின்படி ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் அவருடைய அழைப்பு அடுத்தபடியாக எப்படிப்பட்டது பரிசுத்த அழைப்பு பரிசுத்த அழைப்பு இதில் எந்த களங்கமும் கிடையாது சில சில வேளையில் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குறோம் கூட்டிகிட்டு போய் நயமாக வஞ்சகமாக கொண்டு போய் கொல்றவங்க உண்டு சதி திட்டம் செய்து ஏதோதோ வேதனைக்குள்ளாக விட்டு விட்டு போகிறவர்கள் உண்டு சில ஆட்டோவில் ஏறிட்டா கூட பயம் அவன் எங்கே கொண்டு விடுவான் எங் என்ன செய்வான்றது தெரியாது அப்படிப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் பயங்கரமான உலகம் அதுவும் பெண்களுக்கு அதிகமான உபத்திரவங்கள் தரக்கூடிய உலகமாக இருக்கிறது நாம் நம்பி வெளியே போக முடியாது அந்நிய இடத்துக்கு போய்விட்டால் போய் விட்டோமானால் இன்னும் அதிகமான பயம் இப்படியாய் ஒரு பயம் சூழ்ந்த நாட்கள்லே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கத்தர் என்ன சொல்லுகிறார் என்றால் நம்மை அவர் அழைத்திருக்கிறார் பரிசுத்த அழைப்பினாலே அழைத்திருக்கிறார் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார் கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் இருக்கிறோம் கிறிஸ்து உட்பட்டவர்களா இருக்கிறோம் அவருக்குள் இருக்கிறோம் அவருக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே எப்போதும் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை மறந்து போய்விடவே கூடாது அவருக்கு நம்முடைய நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சிக்கவில்லை தம்முடைய தீர்மானத்தின்படி அவர் முன்னே நம்மை முன் குறித்து தீர்மானத்தின்படியே நம்மை ரட்சித்திருக்கிறார் அது ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய தீர்மான தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது ஆமேன் ஆலு அப்படியானால் கத்தர் தீர்மானித்து விட்டார் தேவண்ட பிள்ளைகளே உங்களை ரட்சிக்க வேண்டும் என்று அவர் முன் முன்னையே தீர்மானம் பண்ணிவிட்டார் உலக தோற்ற தோற்றத்துக்கு முன்னே உங்களை கண்டெடுத்தார் தாயின் கருவில் இருக்கும்போதே உங்களை தெரிந்து கொண்டார் நீங்கள் தற்செயலாய் வந்தவர்கள் அல்ல தற்செயலாய் ரட்சிக்கப்பட்டவர்கள் அல்ல தற்செயலாய் பரிசுத்தவான்கள் ஆக்கப்பட்டவர்கள் அல்ல தற்செயலாய் இந்த ஆலயத்தில் வந்து ஆராதிக்கக்கூடியவர்கள் அல்ல உங்களை முன் தீர்மானமும் பண்ணி வைத்திருக்கிறார் முன்ன கூட்டியே அவர் தீர்மானம் பண்ணி வைத்தபடியினாலே தான் முன் தீர்மானத்தின்படி அ அழைத்திருக்கிறார் ஆமேன் ஹாலலூயா நம்ம அன்பு கூர்ந்திருக்கிறார் நாம் அவரை தெரியாத போது நாம் அவரில் அன்பு செலுத்தாத போது முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் நம்முடைய காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார் அவருக்கு எல்லாம் தெரியும் ஆகையினாலே தைரியமாக இருப்போம் ஆமேன் மகிழ்ச்சியாக இருப்போம் நான் கர்த்தருடைய பிள்ளை கத்திரனை நடத்தி கொண்டிருக்கிறார் இன்னும் நடத்துவார் ஆமேன் ஹலலுயா அந்த உறுதியை விட்டு நீங்கள் விலகவே கூடாது இருப்போம் உறுதியாயிருப்போம் உறுதியாயிருப்போம் சற்றேன இருதயத்தில் அவிசுவாசத்துக்கு பலவிதமான துக்க துயரங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் அவர் பரிசுத்த அழைப்பினாலே அழைத்தார் இன்னும் ஒரு வார்த்தை கொள்ளும்படியாக விரும்புகிறேன் சில நேரம் சில பாவங்கள் நம்மை வந்து அடிமைப்படுத்தி விடுகிறது சில பாவங்கள் சில எடுத்தவுடனே கோபம் வந்துடும் எடுத்த உடனே எதை எதையோ பேசிடுறோம் சில நேரம் போய் கோல் சொல்லி விடுகிறோம் சில நேரம் போய் பொய்யான வார்த்தையை சொல்லி விடுகிறோம் இதையெல்லாம் செய்து விட்டு ஆண்டவரே சோத்துகிறோன்னு கை கையை தட்டி பாட்டை பாடி அந்நிய பாஷைகளை பேசுனா நம்முடைய எல்லாம் தவறெல்லாம் போய்விடுமா விடாது நான் முதல்ல சொன்னது போல் அதை அறிக்கை செய்து விட வேண்டும் கழுவப்பட வேண்டும் ஏசு நம்மை சுத்திகரிக்கிறார் அவருடைய ரத்தம் நம்மை கழுவி பரிசுத்தமாக்குகிறது அவரே பரிசுத்தவான்களாய் நம்மை மாற்றுகிறார் இதில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் நான் ஏதோ நல்ல கிரியை எல்லாம் செய்து ரொம்ப நேரம் ஜோமண்ணி தான தர்மம் கொடுத்து நானே என்னை கட்டுப்படுத்தி என்னை அப்படி பரிசுத்தமா என்னை காத்துக்கொள்ளணும்னு தான் விரும்புகிறேன் பரிசுத்தமாக இருக்கிறேன் பேசவே கூடாது எதுவும் தவறா பேசிடக்கூடாது கோவமா பேசிடக்கூடாது அப்படின்னு கட்டுப்படுத்தி இருக்கிறோம் கடைசியில் என்னது ஒரு நேரம் அப்படி பூகம்பம் போல வெடிச்சிருது பேசி பேசி என்ன செய்தோம் கவ வேதனைப்படுறோம் இதில் நம்மை நம்பாதபடிக்கு நம் பலத்திலே சார்ந்து கொள்ளாதபடிக்கு முழுவதும் கத்திரையே சார்ந்து கொள்ள வேண்டும் அவர் சிந்தனை ரத்தத்துக்குள்ளேயே மறைந்து கொள்ள வேண்டும் சிலுவை நிழலுக்குள்ளேயே நம்மை காத்து கொள்ள வேண்டும் ஆவியானுடைய பலத்தை நாடி நிற்க வேண்டும் அலலூயா அவருடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் பரிசுத்த ஆவியானோருடைய பலத்தினாலே நாம் காக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் அவருடைய வசனத்துக்குள்ளே நம்மை மறைத்து கொள்ள வேண்டும் அவருடைய செட்டைக்குள்ளே மறைந்து கொள்ள வேண்டும் அப்படியானால் நாம் பரிசுத்தவான்களாய் விளங்குவோம் ஹலோ லூயா அவருடைய ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது முதல்ல சொன்னது போல வசனம் நம்மை பரிசுத்தமாக்குகிறது ஆவியானோர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார் சில சிக்ஷைகளை சந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் அவன் சில நேரம் சொல்லி சொல்லி பாப்பாரு கேட்காம இருந்தா ஒரு நாள் நம்ம பிள்ளை அடிக்கிறது போல ஒரு அடியும் அடிச்சு அடிச்சிருவார் அது நல்லதுக்காக ஹாலலூயா நம்ம பரிசுத்தத்தை அடையும்படியாகத்தான் அதை செய்கிறார் நாம் நம்மை நேசித்து நம்மை சிர்சித்து பரிசுத்தப்படுத்துகிறார் ஹால இந்த உபவாச நாட்களிலே பரிசுத்தத்தை வாஞ்சியுங்கள் பரிசுத்தத்தை விரும்புங்கள் பரிசுத்தவான்களை பரிசுத்த வாட்டிகளாய் விளங்குவீர்களாக ஹாலலூயா ஆதி நாட்களே வேத புஸ்தகத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா அத்தை மார்க்கு லூகா சுவிசேஷங்களில் அல்லது நிருபங்கள்லாம் படி படித்தீர்களானால் பரிசுத்த வாட்டிகள் ஏராளம் இருந்திருக்கிறார்கள் அவள் பரிசுத்தமாய் ஜீவித்திருக்கிறார்கள் நற்குணசாலிகளாக இருந்திருக்கிறார்கள் அவருடைய ஜீவியம் வாசனை உள்ளதாக இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தார்கள் அலூயா நற்கிரியை செய்கிறவர்களாக இருந்தார்கள் இப்படியாய் அவருடைய பரிசுத்த வாசனை பரிமளித்து கொண்டே இருந்தது ஆமேன் லூயா பரிசுத்த ஸ்திரீகள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது வேத வசனத்திலே பரிசுத்த ஸ்திரீகள் அவர்களும் பரிசுத்த ஸ்திரீகளாக அவள் காணப்பட்டார்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த பரிசுத்தம் எப்போதும் காணப்பட வேண்டும் அது இப்போது நான் இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன் ஒரு அழைப்பு அழைப்பு தானே நம்ம படிச்சுட்டே இருக்கிறோம் இந்த அழைப்பு ஒரு சிலருக்கு விசேஷமாக இருக்கிறது விசேஷித்த அழைப்பு இப்போ பாருங்க யாத்ரா முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் என்று நினைக்கிறேன் படியுங்கள் யாராவது ஆமாம் உன்னை பே சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் மோசே பெரிய தலைவனாக இஸ்ரேல் ஜனங்களை அந்த எய்த்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வரும்படியாக பார்வோன் முன்னாலே நின்று பேசி அவன் நடுவில் அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து வெளியே கொண்டு வந்து இந்த வனாந்திரத்தை சுதந்திர சமுத்திரத்தை கடந்து வனாந்திரத்திலே வழிநடத்தி கொண்டே வருகிறார் இந்த மோசை இடையிலே ஒரு பெரிய பாவம் செய்து விட்டார்கள் மோசை தேவனிடத்தில் கற்பனை பலகை வாங்க போன நேரத்தில் இந்த ஜனங்கள் பாவம் செய்துவிட்டார்கள் கன்று குட்டியை செய்து அதை வணங்கி கொண்டிருந்தார்கள் தங்களை நிர்வாணமாக்கி கொண்டார்கள் இவ்வளவு இப்படி ஒரு பெரிய பாதகத்தை செய்தபடியினாலே மோசை திகைத்து நிற்கிறார் தேவன் வேதனையோடு இருக்கிறார் இந்த ஜனங்களை விட்டுவிடு அழித்து போடுவேன் ஒரு நிமிஷத்திலே அழித்து போடுவேன் உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார் அப்போது மோசை சொல்லுகிறார் நேர் இவர்களை மன்னித்தால் மன்னித்து மன்னித்துவிடும் இல்லாவிட்டால் என் பெயரே ஜீவபுசத்திலிருந்து கிறுக்கி போடும் என்று கூட அவர் ஜெபிக்கிறார் அவ்வளவு இந்த ஜனங்கள் மேலே அவர் அவ்வளவு வைராக்கியம் வைத்தவராய் இந்த ஜனங்களின் பாவத்துக்கும் தேவ கோபத்துக்கும் இடையிலே நின்று பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட மோசே மோசே இடத்துல இப்போ தேவன் சொல்லுகிறார் நீ இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போ என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகிறார் அப்போது மோசடி சொன்னார் நீர் எங்களோடு வராவிட்டால் இந்த இடத்தை விட்டு நாங்கள் போக மாட்டோம் இந்த இடத்தை விட்டு அனுப்பக்கூடாது ஏ தேவன் எங்களோடு வருகிறது தான் எங்களுக்கு மேன்மை எங்களோடு இருப்பது தான் பாக்கியம் எங்களோடு இருப்பது தான் தைரியம் இல்லாவிட்டால் சத்துருக்கள் வந்து எங்களை மொய்த்து விடுவார்கள் எங்களை கீழ்ப்படுத்தி எங்களை அழித்து போடுவார்கள் நாங்கள் அழிந்தே போய்விடுவோம் நீர் வராவிட்டால் ஒரு அடி கூட நாங்கள் இங்கே இருந்து எடுத்து வைக்க முடியாது என்று அந்த அந்த எண்ணத்தில் அவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்போது கத்தர் சொல்லுகிறார் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அலூயா சாதாரணமாக மோசே வரவில்லை சாதாரணமான ஒரு நபராக இங்கே வந்து இஸ்ரேல் ஜனங்களை நடத்தி கொண்டிருக்கவில்லை கத்தர் அவரை அழைத்தார் பேர் சொல்லி அழைத்தார் அழைத்தது மட்டுமல்ல உன்னை அறிந்திருக்கிறேன் என்றும் சொல்லுகிறார் அப்படியாய் இந்த இத்தனை ஜனங்களுக்குள்ளும் இத்தனை ஜனங்கள் திரள்கூட்டமான சிறுவல் ஜனங்கள் இருக்கிறார்களே லேவி கோத்திரத்தார் இருக்கிறார்களே இவர்கள் நெடுவிலே ஒரு குறிப்பிட்ட நபரை அவர் தனக்காக விசேஷமாக அழைத்துக் கொள்கிறார் அலிலூயா அந்த அழைப்பு எவ்வளவு மேன்மையானது அந்த அழைப்பு எவ்வளவு விசேஷமானது எவ்வளவு பெற்றது ஆமேன் உணர்கிறீர்களா அலிலூயா நமக்கு கத்தர் ஊழியக்கார்களை தந்திருக்கிறார் தலைவர்களை தந்திருக்கிறார் ஸ்தாபனத்திலே நடத்தி செல்வதற்கு ஊழியக்கார்களை கத்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் சாதாரணமாய் வந்து நிற்கவில்லை தேவப்பிள்ளைகளே பிள்ளைகளே அவர்கள் மேல் கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது விசேஷித்த அழைப்பு விசேஷித்த அபிஷேகம் எல்லாம் இருக்கிறபடியினாலே தான் இந்த ஸ்தாபனத்துக்கு தலைவராக நம்முடைய தலைமை போதகரை கத்தர் தந்திருக்கிறார் ஆமென் நாம் எல்லாரும் அவர்களுக்காக அவருக்காக போராடி ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் யுத்தங்கள் நானும் திசைகளிலும் வந்து மோதுகிறது உண்டு அவர் நமக்கு ஒரு குடும்பத்திலேயே சில காரியங்களை கவனிக்கிறதுக்கு எவ்வளோ வேதனைப்படுறோம் ஊழியக்காரலாம் இருக்கிற ஒரு சபையை நடத்துவதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாஸ் நம்முடைய தலைமை போதகர் முழு இந்த ஊழியத்துக்கும் ஸ்தாபனத்துக்கும் இன்னும் சினாடு சினாட் ஆஃப் பென்ஜிகாஸ் அதுக்கும் அப்புறம் அது மட்டும் இல்லை ஃபெடரேஷனுக்கு அந்த அந்த இதுக்கும் எல்லாத்துக்கும் பல காரியங்களை அவர் செய்கிறபடினாலே பல பாரங்கள் உண்டு பல போராட்டங்கள் அவருக்கு நேரடியாக வந்து கொண்டே இருக்கும் நாம் எல்லாம் ஜெபித்து தாங்க வேண்டும் அலுவயா அதற்கு மேலாக கத்தடத்திலிருந்து ஒரு வார்த்தை வெளிப்படுகிறது நான் உன்னை சாதாரணமாக அழைக்கவில்லை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அல லூயா லோபாரா ஒரு நிமிஷம் ஜோ பண்ணுவோமா என்னுடைய தலைமை போதற்காக எனக்கு இன்னும் இப்படி நான் சொல்லணும்னு நினச்சிட்டு வரல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை தேவாவியானவர் உள்ளத்தில் தருகிறார் முழங்கால் படிட்டு எல்லாரும் கொஞ்சம் பாரத்தோடு அவருக்காக அவருடைய அழைப்பிற்காக அவர் ஏற்படுத்தி வைத்த ஸ்தானத்தில் இருந்து கத்துரை ஊழியத்தை நிறைவேற்றும்படியான அபிஷேகத்தை தரும்படியாக புது அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும் புது வல்லமை இறங்க வேண்டும் புது மகிமை அவரை மூட வேண்டும் ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா நான் ஜெபிக்க கடமைப்பட்டிருப்போம் இருக்கிறோம் ஆகியனாலே ஜெபிப்போம் தேவ பிள்ளைகளை போராடி ஜெபிப்போம் சத்தத்தை உயர்த்தி மன்றாடுவோம் கோலி சைனிமிரோ அழைத்தது அழைத்து பரிசு தழைப்பினால் அழைத்தது மட்டுமல்ல பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறீரே நிரளவாம் இந்த தாசனை எங்கள் ஸ்தாபனத்தில் ஏற்படுத்தி வைத்திருக்கிறேன் இந்த பூமியிலே கத்தாவை இந்த உன்னதமான ஸ்தானத்தில் வைத்திருக்கிறீரையா

அண்டவரை சத்துருவின் போராட்டங்கள் மனித எதிர்ப்புகள் பல விதமான பிரச்சனைகள் பூரணமாய் விடுதலை தந்து எழுப்பி வீராக வெற்றி எழுப்பீராக கொடியேற்று வீராக கொடியேற்று வீராக சொல்லி அழைத்த தேவன் அல்லவா பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் அல்லவாந்திருக்கிறப்பா கற்ப தீய சக்திகளும் வரவே கூடாது அக்கினி ரதங்களினாலும் அக்கினி குதிரைகளினாலும் காத்துக் ஊழியத்தை காத்துக் கொள்ளுவீராக கத்தர் காக்கும் போது

ஜெயமாக நடத்திடுவார் ஜெய கிறிஸ்தல்ல சுவாசத்தோடு படுவாக நடத்திடுவார் ஜெயகீரங்கள் நாம் பாடியே ஜெய கொடி ஓற்றிடுவோம் ஜெயமல்லாமத்திற்கே ஜெயமல் ஜெயலுயா அவன் நாமத்திற்கே ஜெயலலு அவ நாமத்திற்கே ஹலேயா ஹாலலுயா ஜெய கிறிஸ்துவாய் அவருடைய நம்முடைய ஸ்தாபனத்தின் முன்னணியிலே அவர் கடந்து செல்கிறார் ஹலலுயா ஹலலுயா எவ்வளவு பெரிய பாக்கியம் நாம் பின்னாலே போய்கொண்டே இருக்கிறோம் ஆமே நாம் வெட்கப்பட்டு போவதில்லை மனம் முடிவ முறைவடைந்து போவதில்லை தலை குனிவதில்லை ஆமன் ஹலலூயா இன்னும் ஒருவரை கத்திர அழைத்ததை நாம் பார்க்கலாம் ஏசாயா தீர்க்கதர்சனங்கள் புஸ்தகம் ஐம்பத்தி ஓராவது அதிகாரம் முதல் வசனம் அடுத்த வசனம் இன்னொருத்தர் படிங்க ஆமேன் இதுல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாம் என்று வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறார் அப்படியானால் நமக்கு அவர் இருக்கிறார் விசுவாசிகளின் தகம்ப தகப்பன் நமக்கு முன்னோடியாய் கடந்து சென்றவர் அவரை குறித்து சொல்லும்போது அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் ஆலையா அந்த ஆபரக கத்தர் அழைத்தார் அவன் ஒருவனாயிருக்கும்போது ஆபிரகாம் ஒருத்தனாக தான் இருந்து கொண்டிருந்தான் அவன் விக்கிரகத்தை சேவிக்கிற ஒரு குடும்பத்தில் உள்ளவன் அந்த தகப்பனார் விக்கிரகங்களெல்லாம் செய்கிறவர் இவனும் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆமேன் அப்படி இருந்த அந்த விக்கிரக கோட்டைக்குள்ளே இருந்து இந்த ஆபிரகாமை கத்தர் அழைக்கிறார் அவனை ஆசீர்வதிக்கிறார் அவனை பெருக பண்ணுகிறார் அலலூயா நாம் க கலங்க வேண்டாம் பயப்பட வேண்டாம் கத்தர் என்ன செய்கிறார் நம்ம அழைத்திருக்கிறார் நம்ம ஒரு நம்ம குடும்பத்தில் நீங்கள் ஒருத்தர் தான் ரட்சிக்கப்பட்டிருந்திருக்கலாம் கலங்காதீர்கள் கத்தர் உங்களை அழைத்திருக்கிறார் அழைத்தவர் கத்தர் அவர் பின்னாலே வந்து கொண்டே இருக்கிறீர்கள் ஆகையினாலே அழைத்து அவனை ஆசீர்வதித்தார் நம்மையும் ஆசீர்வதிக்கிறார் அன்று ஆபிரமை ஆசீர்வதித்த கத்தர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டாரோ நிச்சயம் ஆசீர்வதிப்பார் ஆசிர்வதிக்கிற கத்தர் அது மட்டுமல்ல பெருக பண்ணுகிற கத்தர் அலலூயா சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தர் என்ன செய்கிறார் பெருக பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் நம்முடைய மந்தை பெருகிறது போல நம்முடைய சபையை கத்தர் பெருக பண்ண வேண்டும் இந்த ஆப்ரகாம் ஒருத்தொருத்துன்னு அழைத்து கொண்டு வந்து திரள்கூட்டமான ஜனங்கள் அந்த ஆப்ரகாமின் மூலம் இஸ்ரேல் தேசம் என்று ஒரு தேசமே உருவானது அது மட்டுமல்ல எண்ணக்கூடாத ஆத்துமாக்கள் கடற்கரை மனதை போல வானத்தின் நட்சத்திரங்களைப் போல அவனுடைய சந்ததி பெருகி பலத்திருக்கிறார்கள் என்றும் பலத்தவர்களாக இருக்கிறார்கள் அது ஒரு சின்ன குட்டி நாடாக தான் இருக்கிற இருக்கிறது ஆனால் மற்றவங்க எல்லாம் அவங்க நாட்டை பார்த்து என்ன செய்கிறாங்க பயப்படுறாங்க இன்னும் மேன்மையான காரியங்கள் அந்த நாட்டிலிருந்து தான் வருகிறது எந்த கண்டுபிடிப்பானாலும் எந்த விஞ்ஞானங்களானாலும் எந்த காரியங்களானாலும் அந்த இஸ்ரோவேல் தேசத்துக்குள்ளே இருந்துதான் உலகம் முழுவதும் பரம்பி கொண்டே இருக்கிறது அப்படியாய் கத்தர் தம்டைய ஜனத்தை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் பெருக பண்ணி வைத்திருக்கிறார் ஹல லூயா ஆகையினாலே நாம் இந்த நாட்களிலே இந்த உபவாச நாட்களிலே கத்தர் நம்முடைய தம்முடைய ஜனங்களை பெருகப்பட வேண்டும் ரட்சிக்கப்பட்ட கூட்டம் பெருக வேண்டும் அவரை ஆராதிக்கிற ஜனங்கள் பெருக வேண்டும் அவரை பின்பற்றி வருகிற ஜனங்கள் பெருக வேண்டும் அதற்காக நீங்கள் மன்றாடி போராடி ஆசையாய் ஜெபிக்க வேண்டும் ஹால லூயா நமக்கு கத்தர் விசாலமான ஆலயத்தை தந்திருக்கிறார் அல்லவா நம்ம கொஞ்சம் பேர் தானே இருந்து நான் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் ஏராளமான ஜனங்களை கொண்டு வர வேண்டும் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நான்கு திசைகளில் இருந்தும் கத்தர் ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டும் தேடி ஓடி வர வேண்டும் அதை செய்ய வல்லவர் நாம் பலவந்தம் பண்ணி கேட்க வேண்டும் கத்தரை பலவந்தம் பண்ணுங்கள் என்று ஒரு சொல்லப்பட்டிருக்கிறது பலவந்தம் பண்ணி கேட்க வேண்டும் அப்பொழுது கத்த நிச்சயமாய் ஆத்துமாக்களை தருவார் நம்முடைய குடும்பத்தில் யார் யார் ரட்சிக்கப்படவில்லையோ யார் யார் கத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ கத்துடைய பிள்ளைகளாய் மாறவில்லையோ அவர்களுக்காக இந்த நாட்களில் நீங்கள் மன்றாடி ஜெபம் பண்ணுங்கள் போராடி விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்கள் கத்தாவே இந்த அல்லது என்னுடைய கணவனை ரட்சிக்காமல் நான் விடமாட்டேன் என் பிள்ளையை ரட்சிக்காமல் நான் விடமாட்டேன் இந்த உறவினர்கள் இருந்த குடும்பத்தை ரட்சிக்காமல் நான் விடமாட்டேன் என்று பலவந்தம் பண்ணி அவரிடத்தில் மன்றாடி கேளுங்கள் கத்த நிச்சயம் ரட்சிப்பார் ஹலலூயா ஆப்ரஹாம் ஒருவனாக இருக்கையில் அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினார் ஹலலூயா பெருக பண்ணினார் ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் நீங்கள் அந்த தனியா தான் நான் இத்தனை வருஷமா இருக்கிறேன்னு நீங்கள் கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம் இல்லை உங்களை நிச்சயம் பெருக பண்ணுவார் அலலூயா அப்படி விசுவாசித்து அவரிடத்துல கேளுங்கள் கத்த நிச்சயமாகவே அதை செய்ய வல்லவராக இருக்கிறார் அலலூயா ஹலலூயா இப்போ பாருங்கள் பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது அழைப்பு இந்த பூமியிலே தேவன் மனுஷருக்கு அழைப்பை பரலோகத்திலிருந்து தந்து கொண்டே இருக்கிறார் இல்லையா நம்ம எல்லாம் அழைச்சி தானே வந்திருக்கிறோம் அப்படி தானே அழைக்கப்பட்டவர்கள் நாம் பரிசுத்தவான்கள் நாம் இப்படி இருக்கும்போது ஆரம்ப நாட்களில் ஆரம்பத்தில் பர கத்து நம்மை அழைக்கிறதற்கு முன்னாலே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் துயர சத்தம் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கிறது அந்த சத்தத்தை நாம் படிக்கும்படியாக விரும்புகிறேன் ஏசாயா அத்திர்கத்தரசன் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் என்ன சத்தம் கேட்கிறது என்றால் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன் ஆண்டவர் இப்போது பிதாவாகிய தேவன் ஒரு சத்தத்தை துனிக்க பண்ணுகிறார் என்னவென்றால் யாரை நான் அனுப்புவேன் நமது காரியமா யார் புறப்பட்டு போவான் என்று கேட்கிறார் கேட்கிற சத்தம் அங்கு கொண்டே இருக்கிறது ஹலலூயா யாருக்காக அனுப்புகிறார் நம்மை பாவிகளாகிய நம்மை ரட்சிக்கும்படியாக அனுப்பும்படி கேட்கிறார் பாவிகளாகிய நம்மை ரட்சிக்கும்படியாக இந்த பூமியிலே மனிதனாக பிறந்து இந்த உலகத்திலே வந்து அதாவது எல்லா பாடுகளையும் அனுபவித்து தன் ஜீவனையே வைக்கும்படியாக கொடுமையான அந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக யார் போவான் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று அழைக்கிற ஒரு சத்தம் கேட்கிறது இப்படி ஒரு அழைப்பு வருகிறது இதுக்கு யார் பதில் கொடுப்பது இது யார் இதுக்கு தகுதியானவர் யாரை இதுக்கு அனுப்ப முடியும் என்று அவர் கேட்கும்போது அங்கிருந்து ஒரு அழகான சத்தம் அர்ப்பணிப்பின் சத்தம் வருகிறது என்னவென்றால் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் அலலுயா இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் ஆமேன் அலலூயா அலலூயா நமக்காக பாவிகளாகி நமக்காக துரோகிகளாகிய நமக்காக அக்கிரமம் செய்த நமக்காக இந்த பூமியிலே வரும்படி ஏசு தன்னை தாழ்த்தி அந்த சிறுவை மரணத்துக்கு தன்னை அர்ப்பணித்து சிறுவை மரணம் வரைக்கும் தன்னை தாழ்த்தி இறங்கி வரும்படியாக அவருக்கு பரலோகத்தில் ஏராளம் தூதர்கள் அவரை போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிதாவின் மடியிலே செல்ல பிள்ளையாக இருக்கிறவர் அது அது மட்டுமல்ல பிதாவின் எல்லா பாக்கியங்களும் அவர் குண்டு பிதாவைப் போல அவர் அத்தனை இன்பங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கிறார் இப்போ தான் கேட்கிறார் என் காரியமாய் யார் இப்போ வந்து கெட்டு போன ஜனம் நான் உருவாக்கின ஜனம் கெட்டு சீர்கெட்டு பாவத்தில் கிடக்கிறார்களே எத்தனையோ பேரை அனுப்பினேன் இதில் பூர்ணமான ரட்சிப்பு வரவில்லை இனி அனுப்ப வேண்டியது என்னுடைய குமாரனை தான் அனுப்ப வேண்டும் அந்த ஏக்கத்தோடு அந்த எண்ணத்தோடு அந்த ஒரு பாரத்தோடு இந்த சத்தத்தை அந்த பரலோகத்தில் இருந்து துனித்து கொண்டிருக்கிறது இந்த சத்தம் கேட்கிறது அழைப்பு வருகிறது ஏசு சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பு என்னை அனுப்பு ஆமேன் ஹாலலூயா இந்த அர்ப்பணிப்பின் சத்தத்துக்காக பிதாவாகிய தேவன் காத்து கொண்டிருக்கிறார் பிதாவாகிய தேவன் அதை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்பிதா என்ன நினைத்தாரோ அதன்படியே நடந்தது பிதாவின் சித்தத்தை அவர் பரிபூர்ணமாய் செய்து முடித்தார் ஹலலுயா ஹலலுயா தேவன்ட பிள்ளைகளே உங்களில் யாராவது என் காரியமா யார் போவான் என்று உங்களை குறித்து கத்தர் கேட்கிறாரா ஆவியானோர் வாதாடி கொண்டிருக்கிறாரா உங்களோடு போராடி கொண்டிருக்கிறாரா இந்த ஜப நாட்களில் அர்ப்பணியுங்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கத்துடைய ஊழியத்தை செய்வதற்கென்று அவர் உங்களை அழைப்பாரானால் தெரிந்து கொள்ளுவார்கள் கொள்ளுவாரானால் சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டா இருக்காதீர்கள் நீங்கள் வேறு எதையோ நினைத்து கொண்டு சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டாம் கத்த உங்களை அர் அர்ப்பணியுங்கள் ஆளு பரலோக தேவன் ஏசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்து எல்லாம் அந்த மேன்மையெல்லாம் விட்டுவிட்டு இந்த அசுத்த பூமிக்குள்ளே வந்தாரே சபிக்கப்பட்ட பூமிக்குள்ளே வந்தாரே ஜீவனை கொடுத்தாரே ஆமேன் அவருக்கு ஊழியல் செய்ய யாரும் இல்லையா அவரை பின்பற்றி வர யாரும் இல்லையா ஆத்துமாதாயம் செய்வதற்கு யாரும் இல்லையா அவரை பின்பற்றுவதற்கு யாரும் இல்லையா அழைக்கிறாரா தெய்வன்ட பிள்ளைகளே அழைக்கிறார் என்று நீங்கள் அமைதலாக இருந்து விடாதீர்கள் நீங்கள் யாரா இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் விவாகமாகி இருந்தால் உங்களுக்கு அழைப்பு இருக்குமானால் நீங்கள் உங்கள் கணவனிடத்தில் சொல்லுங்கள் ஜெபித்து கொண்டே இருங்கள் ஏற்ற வேலையிலே உங்களை வேறுபிரிப்பார் நீங்கள் முதல் அர்ப்பணியுங்கள் நீங்கள் முதலே உங்களுக்கு முதலாக உங்களை ஆண்டவர் கரத்திலே ஒப்புக்கொடுங்கள் அவருடைய சித்தம் செய்யும்படியாக அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுவேன் என்று முழு இருதயத்தோடு அவருடைய கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று அவர் கரத்திலே ஒப்புக்கொடுங்கள் நிச்சயம் கத்தர் உங்களை வழிநடத்துவார் அழைத்து கொண்டு வருவார் அவருடைய அழைப்பு உங்களுக்கு வருமானால் பெரிய பாக்கியம் என்று எண்ணிக்கொள்ளுங்கள் இதை விட பாக்கியம் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது ஹலலூயா பரலோகத்திலிருந்து வருகிற அழைப்பு சாதாரணமானதல்ல ஆமேன் ஹலலூயா இது விசேஷமானது விளையேறப்பட்டது கர்த்தர் தருகிறது தேவன் தருகிறது ஆகையினால் நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள் யாரா இருந்தாலும் உள்ள உணர்வுலே ஒருவேளை பேசினாலும் க இல்லாவிட்டால் ஒரு வசனத்தின் மூலம் பேசினாலும் ஒரு தரிசனத்தின் மூலம் உங்களோடு பேசினாலும் ஒரு சொப்பனத்தை கத்தர் காட்டினாலும் கர்த்தருடைய சித்தம் செய்வதற்கு நீங்கள் தயங்காதீர்கள் தாமதம் பண்ணாதீர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கத்திடம் கேளுங்கள் ஆலோசனை கேளுங்கள் ஊழியக்காரிடத்தில் உங்கள் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் ஆலோசனை தருவார்கள் உங்களை பயன்படுத்துவார் இது பரலோகத்திலிருந்து வருகிற அழைப்பு அலலூயா அலலூயா அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களாகிய நீங்களும் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அலலுயா விசேஷித்த அழைப்பினால் அழைக்கப்பட்டவர்கள் நீங்கள் மேன்மையானவர்கள் இந்த ஜனத்திலிருந்து இனத்திலிருந்து குடும்பத்திலிருந்து உங்களை வேறு பிரித்து கொண்டு வந்து அவருடைய சபையிலே கொண்டு வந்து நாட்டியிருக்கிறார் அவருடைய அவரை பின்பற்றி வரும்படியாக அவருக்காக ஜீவிக்கும்படியாக ஊழியம் செய்யும்படியாக கொண்டு வந்திருக்கிறார் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல அலலூயா நெருக்கங்கள் வரலாம் பாடுகள் வரலாம் துக்கங்கள் வரலாம் பல போராட்டங்கள் வரலாம் பயப்படாதீர்கள் உங்கள் அழைப்பை உறுதிப்படுத்தும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் ரெண்டு ரோசனம் ஒன்று ஒன்று பத்து என்று நினைக்கிறேன் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் அப்படியானால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுவதில்லை சிலருக்கு ஒரு சந்தேகம் நான் அழைக்கப்பட்டேனா நான் வந்து என்னை அழைச்சது உண்மைதானா கத்தர் என்னை ஊழியத்துக்கு தான் தெரிந்து கொண்டாரா அவங்க வீட்டில் இருந்திருந்தா எப்படி சம்பரமாக வாழ்ந்திருக்கலாம் என்னவோ எப்படி இல்லாமல் இருந்திருக்கலாம் எல்லாம் நினைக்கிறீங்களா பெரிய பாவம் இப்படிப்பட்ட நினைப்பு வருமான தவறு முற்றிலும் தவறு கத்தரிடத்தில் அறிக்கை செய்யுங்கள் கத்தர் மேன்மையான ஊழியத்திற்காக மகிமையான ஊழியத்திற்காக எத்தனையோ பேர் உங்களை விட நல்லவர்கள் பெரியவர்கள் குணசாலிகள் அந்தஸ்துள்ளவர்கள் இருக்கும்போது உங்களை தேடி வந்து ரட்சித்தாரே அவர் ஊழியத்துக்காக தெரிந்து கொண்டாரே நீங்கள் பாக்கியவான்கள் என்று எண்ணி அந்த பாக்கியத்துக்காக கத்தரை துதியுங்கள் அவரை மகிமைப்படுத்துங்கள் ஹால இந்த அழைப்பு விசேஷமானது என்று நினைத்து ஒவ்வொரு நாளும் கத்தரை துதியுங்கள் இல்லாவிட்டால் சாத்தான் உங்களை கவிழ்த்தி போடுவான் ஹலலூயா ஹால லூயா சத்ரு மகா தந்திரவாதி தந்திரமாய் வந்து உங்களுடைய எண்ணங்களுக்குள்ளே புகுந்து உங்களை அலக்கழித்து கொண்டிருக்கிறான் உங்களை பிரகாசமாக எழும்பி வரக்கூடாதபடிக்கு உங்களோடு போராடி கொண்டிருக்கிறாள் ஜெயம் பெற்று விடுங்கள் இந்த வசனங்களை சொல்லி சொல்லி இந்த அழைப்பின் காரியங்களை சொல்லி சொல்லி அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதியாக்கும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் இன்னும் ஒன்று சொல்லுகிறேன் கடை இப்போல்லாம் போயிட்டே இருக்கும் கடைசி கடைசி நேரம்லாம் எனக்கு எப்படி இருக்குமோ கடைசி நேரம்லாம் எப்படி இருக்குமோ இனி உள்ள காலம் எப்படி இருக்குமோ அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் அப்படியே கடைசி மட்டும் உங்கள் ஜீவன் போகும் உரைக்கும் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவர் உங்களை அழைத்தார் அல்லவா உங்களை இடையில விட்டு விடுவாரோ தள்ளி விடுவாரா இனி உன்னை பார்க்க முடியாது இனி உன்னை நடத்த முடியாது இனி உன்னை பரிசுத்தம் செய்ய முடியாது என்று விட்டு விடுவாரா விட மாட்டார் பிள்ளைகளே கடைசி வரியுத்தம் நடத்துவார் ஒன்று திசை நினைக்கிறேன் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் என்று நினைக்கிறேன் அழைத்தவர் உண்மையுள்ளவர் உண்மையுள்ளவர் சாதாரணமானவர் அல்ல வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லம் தேவன் எத்தனையோ பரிசுத்தவான்களை அவர் நடத்தி கொண்டு வந்தார் ஹலலூயா இந்த கொடிய நாட்களில் ஜீவிக்கிற நம்மையை நடத்துவதற்கு நடத்துவதற்கு ஒரு வல்லமை உள்ளவர் சகல அதிகாரம் உடையவர் ஜோ பண்ணலாமா ஹால லூயா எல்லாம் முழங்கால் படிக்கிட்டு கத்தரை நோக்கி கூப்பிடுங்கள் பிள்ளைகளை ஹால லூயா ஹால லூயா கத்தர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார் ஆமேன் கத்தர் உங்கள் பக்கத்தில் வந்திருக்கிறார் உங்கள் சமீபத்தில் வந்திருக்கிறார் உங்களை இருதய வாசல்லே வந்து நின்று தட்டி கொண்டிருக்கிறார் நீங்கள் என்ன சொல்ல போகிறீர்கள் அவருக்கு ஆமேன் ஹால லூயா யாரை நான் அனுப்புவேன் என்ற கேள்விக்கு பதில் சொல்ல கூடுமா உங்களாலே லூயா இதோ அடியே இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்று நீங்கள் சொல்லக்கூடுமானால் நீங்கள் பாக்கியவான்கள் லூயா சோத்துரு அழைக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள் அழைப்பு விசேஷமானது பரலோகத்திலிருந்து வந்த பரம அழைப்பு பரிசுத்த அழைப்பு சத்தத்தை உயர்த்தி கொஞ்சம் ஜோம் பண்ணலாம் ஹால லூயா சோத்ரம் 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 நன்றி ஓடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே ஹால லூயா ஹாலலூயா ராஜாதி ராஜா உன்னதமான தேவன் ஆமேன் பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று சொன்னீரே அப்பா முக சோத்ரம் 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 நன்றி ஓடுமை துதிக்கிறோம் மாண்டவரே ஹாலலூயா 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 பரலோக பிதாவே சோத்ர சோத்ரம் 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 சோத்ர சேஷித்த அழைப்பினால் அழைத்தீரு பரிசுத்த அழைப்பினால் அழைத்தீரு பரம் அழைப்பினால் அழைத்தீரு பரிசுத்தவான்களா எங்களை பரிசுத்த வாட்டிகளா எங்களை மாற்றினீர் அதற்காகத்தானே இந்த பரலோக விட்டு இந்த பூமிக்கு வந்து நாங்கள் நாங்கள் பரிசுத்தமாகும்படியாகலவா இந்த ஆண்டவரே எங்களை தேடி வந்தீர் அசுத்தத்திலே ஜீவித்த எங்களை பாவத்திலே ஜீவித்த எங்களை மீட்கும் பொருளாக தம்மை தாமே ஒப்பு கொடுத்து வந்தீரே ஆண்டவரே சோத்ர 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 சோத்ரா சோத்ரா நன்றியோடு நாங்கள் தூதிக்கிறோம் ஹோ ஜீஸ் ரபுரி மினாசியா தோனமாரியா அழைத்தவர் நிறுண்மை உள்ள படி காக்க வல்லவ உள்ளவர் தமது மகிம உள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நிறுத்த வல்லவர் தாம் ஒருவரே ஞான

மாற்று ஆலு லூயா ஆல லூயா ஆலை லூயா ஆலை லூயா அழைத்து ஆசீர்வதித்து பிறக பணின கத்து அவன் இந்த சபையை பிறக பண்ணுவீராங்க சபையை பிறக பண்ணுவீராங்க மந்தை பெருகிறது போல் இந்த சபை பிறகெட்டுமானவரு பெருகெட்டு மாணவரு ஆளு லூயா ஜாதி ஜனங்கள் ஓடி வருவார்களாக கேட்கும்படியாக உம்மை பின்பற்றும்படியாக உடைய அன்பை ருசிக்கும்படியாக அநேக நானா திசைகளில் இருந்து ஓடி வருவார்கள்

நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இறப்படி செய்கிறபடினால் உமக்கு சோத்ரம் கிரியைகளை நடப்பிக்கிறபடினால் உமக்கு சோத்திரம் அன்பின் தேவனே சோத்ரம் 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 மை துதிக்கிறோம் அழைத்தவரே அவர் உண்மையுள்ளோ விழிவுடன் நிறுத்தவல்லோ அழைத்தவரே அவருமாயுள்ளோர் தாம் மழைப்பாதல் விழி கட்டி நம் கத்திரை சோத்திரிப்போம் பரம அழைப்பினாலே கத்த நம்ம அழைத்திருக்கிற அப்படின்னாலும் கத்திரை சோத்திரிப்போம் சோத்திர 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 பரிசுத்த அழைப்பினாலே அழைத்து பரிசுத்தவான்களாய் நம்மை மாற்றி இருக்கிற அப்படின்னாலும் கத்திரை சோத்திரிப்போம் சோத்திர 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 கத்துடைய மகிமையான சேவை செய்ய பெயர் சொல்லி அழைத்திருக்கிற அப்படின்னால் கத்திரை சோத்திரிப்போம் ஆப்ரஹாம் ஒருவனாயிருக்கு அழைத்து ஆசீர்வதித்து திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினரே பண்ணினவரே நம்மையும் அவர் பெருக பண்ணுகிறபடி நாள் கத்திரை சுத்திரைப்போம் சோத்திர இந்த சபையை பெருக பண்ணி கொண்டே இருக்கிறபடி நாள் கத்திரை சுத்திரைப்போம் பரிசுத்த கூட்டம் பெருகிறபடி நாள் கத்திரை சுத்திரைப்போம் இந்த மாவட்டத்திலே தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் பெருகும்படியாக கத்திரை சுத்தரைப்போம் ஆபிரகாமின் தேவன் இன்றைக்கு ஜீவிக்கிறபடி நாம் கத்திரை ஸ்தோத்திரே. சபைகள் எழும்பும்படி ஆய கத்திரை ஸ்தோத்திரே போ. ஹalleluya ஊழியக்காரர் பெருகுும்படி ஆய கத்திரை ஸ்தோத்திரே போ. ஸ்தோத்திரம் சாத்தானின் கிரியைகள் அழிந்து ஜெயமண்டாகிறபடி நாம் ஸ்தோத்திரே போ. விசுவாசத்தோடு ஸ்தோத்திரே போ. ஹalleluya 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 நம் தேவனுடைய பிள்ளைகளை ஒருநாள் இங்கே ஏறிவா என்று ஒரு சத்தம் ஒரு அழைப்பு வரும். அப்போது நாம் அவருடைய சமூகத்தில் அந்த மகிமையில் நித்திய வீட்டில் கடந்து போக ஆயத்தமுள்ளவர்களாக்க கத்தில் நம்மை ஆயத்தமாய் வைத்து கொள்ளுவாராக ஹால எங்கள் அன்பின் பிதாவே நல்ல தேவனே நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறான்ண்டவரை நேர்மையான பெண்கள் ஆராதனையை கிருபையா எங்களுக்கு தந்தீர் அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் விட பிரசனம் எங்களோடு கூட இருந்தபடினாலே மை துதிக்கிறோம் விசேஷமாய் இந்த உபவாச ஜபங்களையும் இந்த கத்தர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருகிறீர் அதற்காக ஸ்தோத்திரம் கொண்டு வந்தோம் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இரவு கூட்டத்துக்கு அநேகர் வந்து பங்கெடுக்க கிருபை தாரும் புதியவர்களையும் கொண்டு வரும் ஆண்டவரே அலுயா கத்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் தொடர்ந்து நடக்கிற இந்த உபவாச ஜனங் ஜபங்கள் முழுவதும் கத்தருக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் கத்தர் விரும்புகிறபடி மேன்மையாய் கத்தர் நடத்தி விடும்படியாய் ஜெபிக்கிறோம் அநேகர் வந்து நன்மை அடைவார்களாக ஹாலலூயா ஹாலலூயா ரட்சிப்பை அடைவார்களாக பரிசுத்தம் அடைவார்களாக மகிமை அடைவார்களாக இந்த கதாவே உபவாச நாட்கள் மேன்மையாய் எங்களுக்கு மாற்றி தரும்படியாக ஜெபிக்கிறவர்கள் தலைமை போதற்காகவும் ஜெபிக்கிறோம் அவர்களும் நடத்துகிற பல பகுதிகள் உண்டு அவைகளிலும் கதாவே வேதத்தின் ஆழ்ந்த சத்தியங்களை அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இன்னும் அதிகமான ரகசியங்கள் ஜபிக்கிறோம் தேவன்டைய வசனத்தின் உக்ரானக்காரராய் நீர் வைத்திருக்கிறீர் தேவன்ட ரகசியங்களின் உக்ரானக்காரராய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே அதற்காக ஸ்தோத்திரம் நன்றியோடும் ஸ்தோத்திருக்கிறோம் அத்தாவே நீர் உம்முடைய ரத்தத்துக்குள்ளே வேலிக்குள்ளே உம்முடைய அக்கினிக்குள்ளே வைத்து மறைத்து இம்மட்டும் காத்தீர் இன்னும் காக்க வல்லவராயிருக்கிறீர் அக்கினி ரதங்களோடும் குதிரைகளோடும் இறங்கி ஆண்டவரே தம்முடைய தாசரையேர் காத்து கொள்ளும்படியா என்னுடைய கரங்களிலே பயத்தோடு ஒப்பு கொடுக்கிறோம் துதி கன அமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜபங்கள் எங்கள் நல்ல பிதாவே ஆமே நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழு உலமையோட பர்சுத்தன் நாமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அவர் உன் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுவுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போலாகிறது ஆமேன் அலலுயா